ஸோ இன்றைக்கி நம்ம பேச போகிறது இசைஞானி இளையராஜா என்பது. வாங்க, வந்துட்டேன். உலகம் முழுவதும் நீங்கள் கணக்கெடுத்துட்டாலும் மேக்ஸிமம் போனீங்கன்னா 500 பாடல் வரைக்கும் போட்டிருக்காங்க. வேர்ல்ட் பாப்புலர் மியூசிஷியன்ஸ். பாஸ் இதை வச்சுட்டு கீழ் திருப்பதி வரைக்கும் தான் போக முடியும். ஸ்டாண்டர்ட் டிஸோட நம்ம கம்பேர் பண்ணுறப்ப நம்ம வேர்ல்ட் பாப்புலர் மியூசிஷியனுடைய கணக்கு வந்து கணக்கு வழக்கு இல்லாமல் இருக்கு. ஹாய் மேம், ஐ அம் ஹியர். இந்த பையனுக்கு டிப்ஸ் கொடுக்குற மாதிரி. ஒரு பக்கம் இளையராஜா என்பது சீனியர் ரசிகர்கள், இன்னொரு பக்கம் ஜூனியர் ரசிகர்கள். எனக்கு ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ்லாம் இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. இந்த ஒரு பாட்டை கேட்கும் போது மனசு இலகுவாகிறது மட்டும் இல்ல, பாட கேக்குறது முன்னாடி நீங்க கேட்ட கேள்வி மாதிரி எனக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன சார் மியூசிக்னா? என்ன மியூசிக்னா? இசை. இசைனா? இசைனா அங்க கொஞ்சம் இசை. ஸ்வர்ணலதாவோட ஊரெல்லாம் முன் பாட்டு தான், ஊரெல்லாம் பாட்டு தாலாட்டு பாட்டு இல்ல. ஆனா வந்து தாலாட்டுக்கான ஃபீல் வந்து அந்த வண்டி அசைறதோட சேர்ந்து ஒரு தாலாட்டு மாதிரியே அது ஒரு. இப்ப அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? பஞ்சு நல்லா இருக்கான்னு மட்டும் பாக்கணும். தாலாட்டு ஜோனர் கிடையாது, ஆனா அதுக்குள்ள தாலாட்டு இருக்கிறது. நிலவு தூங்கும் நேரம் சொல்லலாம். பருவமே புதிய பாடல்னு சொல்லி ஒரு சாங் இருக்கு. அது ஆக்சுவலாக அவங்க ஜாகிங் போற பீட்லயே வந்து அப்படியே தட்டி கொடுக்குற மாதிரி அப்படியே தூங்கி போயிடும். இளையராஜாவுடைய நிறைய ஹீரோயிச பாடல்கள், குறிப்பா 2000 அப்புறம் போட்டது நிறைய, அதுல அந்த ஒரு சிவனுடைய ருத்ர தாண்டவ அந்த ஒரு டோன் இருக்கும். என்ன இவ்வளவு விஷயத்த சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? அம்மா என்று அழைக்காத உயிரிலேயே பல தாய்களுக்கு வந்து தாலாட்டாவே இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. வாய்மொழிந்த வார்த்தையாவும் காற்றில் போனால் நியாயமா. சூப்பரா பாடுறீங்க. இந்த மாலசாமி பாட்டுக்கு இந்த பாண்டிய நாடைய அடிமையப்பா. மறப்பேன் என்றே நினைத்தாயோ. சூப்பர். அடாடாடாடாடாடா, இப்படி ஒரு ஞானஸ்த வெளியில தான் இருக்கணும். ஐயோ, அடுத்தது பாடுங்க, நல்லா இருக்கு அந்த வாய்ஸ்ல. ப்ளீஸ் டார்லிங், ஒன் மோர் ப்ளீஸ் ரா. நிலவு நான் வாட கத்துக்கிடணும் ஐயா, கத்துக்கிடணும் தம்பி கிட்ட, இதை கத்துக்கிடணும். நாம இவ்வளவு புகழ் பாடுதோ. ஏழு கூறும் என் வேதனை. ராஜா சார் பண்ற இன்டர்லூட்ஸ், நம்ம பாட்டு மெலடி எப்படி ஞாபகம் இருக்குமோ இன்டர்லூட்ஸும் நம்மளால சேர்ந்து பாட முடியும். அதுதான் ராஜா சாரோட ட்ரேட் மார்க் நான் சொல்வேன். ஆளாளுக்கு இப்படியே உசுப்பெத்திய ஜோலியை முடிச்சு போயிராங்கடா. நான் யூஸ்வலா அந்த ஒரு செட் ஆஃப் சாங்ஸ்க்கு வந்து டியூன் டூர் போகிற பாட்டு நான் செட் பண்ணி வச்சிருக்கேன். இது டியூன் டூரா? தமிழ்ல சொல்லுங்களேன். இங்கிலீஷ் தெரியாதா? தேவையான அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான், தமிழ்ல சொல்லுங்க. தேவதை இளம் தேவி உன்னை சுற்றுமாவி. தேவதை இளம் தேவி உன்னை சுற்றுமாவி, காதலான கண்ணீர். தேவதை இளம் தேவி உன்னை சுற்றுமாவி. Oh my God! Wow! காதலான கண்ணீர் காணவில்லையா? சூப்பரா பாடுறீங்க. வளையோசை தல தல தலவென கவிதைகள் படித்தது, குழு குழு தென்றல் காற்றும் வீசுது. ஒரு பூங்காவனம், அக்னி நட்சத்திரம், நான் வானவில்லை வேண்டினார். வேற லெவல் தலைவர்கிட்ட போய் எப்படி இருக்குது நீங்க கேக்குறீங்க? வந்து
ஒரு சின்ன ஒரு 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 எத்தனையோ செகண்ட் இருந்தா கூட அந்த செகண்ட்ல வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அவரு கொண்டு வருவார். நீ ஊர்த்தமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. கொத்தி வச்ச மல்லிகை மொட்டு கொத்தரிச்சு வெக்கத்தை விட்டு பேச பேச என் பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கானே? பிடிச்சிருக்கு ரொம்ப. சாமி கிட்ட சொல்லி வச்சு கேக்கும் போதுதான் எனக்கு என்ன கேட்காமலே எனக்கு அழுக வந்துடும். சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே சிரித்த சிரி போலி சீலம் மொழிதான் கழுத்தில் இருப்பது வலம்புரிதான் இருக்கும் வரைக்கும் எடுத்து கொடுக்கும். பொண்ணு ஊருக்கு புதுசுன்னு ஒரு படத்துல வந்து உனக்கு நத்தானே இந்நேரம் உனக்கு நத்தானே இந்நேரமா நானும் காத்திருந்தேன். ராக் ஸ்டார் இளையராஜா அப்படின்னாலே நமக்கு முதல்ல எனக்கு முதல்ல மைண்ட்ல வர சாங் வந்து இளமைய தோயிட்டு இருந்தான். மொத்த இந்தியாலயே வயசை உலகத்திலேயே வேற எந்த கம்போசர் இத்த விதத்துல வந்து நமக்கு கண்ணீர் வந்து உருவாக்குறது வந்து ஜஸ்ட் ஃப்ரம் தி சீன். வெரி குட் ரா. அது எப்பறம் என்ன பத்திரம் எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. அட பேப்பர்ல போடுறானே இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷமா இருக்கலாம், பயப்படாத அப்படின்னு அப்படியே முதுக தட்டி கொடுத்தது மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. கிரேட் சார், கிரேட். மாம்ஸ் மாப்பிள்ள எப்படி மாமா இப்படி திறந்த புத்தகமா இருக்கீங்க? ஸ்கூல நிறைய பேரோட போக முடியாது, ஏன்னா அது ரொம்ப ஒரு ஒரு அமைதி அமைதியின் உச்சமான ஒரு இடம். அந்த ஒரு இடத்துல இருந்து தான் அதை அவர் பண்றாருன்னு நான் அதை ஃபீல் பண்றேன். ஆக்சுவலி யார் சாமிவன், எங்கிருந்து வந்திருக்கான்? சத்தியமா 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னைய நான் பார்த்த மாதிரி இருக்கு. இதோ நான் தரேன் உங்களோட இசைய, ரத்தமும் சதையுமா இந்த மண்ணுல இருந்து நான் தரேன்னு சொன்னது நமக்காக போட்டவர் அவர். எப்படி அப்படி எல்லாம் ஃபீல் பண்றீங்க? எப்படி உங்களை பார்த்தா தெரியுது அப்படின்னு கேக்குறேன். உங்க பேர் என்ன? இளையராஜா சார். இளையராஜா? இளையராஜா தான் சார். இளையராஜா? இளையராஜா சார். இளையராஜா. ஹேய் எவ்ரிபாடி, தமிழர்கள் எப்போதுமே தங்களுடைய வாழ்வில் பெரும் பங்களித்தவர்களுக்கு ஏதோ ஒரு வகையிலே தங்களுடைய நன்றி கடனை செலுத்துவாங்க. இப்போ 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க்க,